சமீபத்தில் வருமான வரித்துறை சோதனை நடத்தினார்கள். 5 நாள் சோதனை. சசிகலா அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், நிறுவனங்கள், 187 நிறுவனங்கள் சோதனை நடத்தி ஊடகத்தில் வந்த செய்தி, 1,400 கோடி ரூபாய்க்கு பெருமான அளவுக்கு பொருட்களும் சொத்துக்களும் அதில் பிடித்தார்கள் என்று. இந்த சோதனை சசிகலா குடும்பத்திற்கு மட்டுமல்ல, சசிகலா குடும்பத்திற்கு பணம் சேகரித்து கொடுத்த ஓபிஎஸ், இபிஎஸ் மற்றும் அத்துணை அமைச்சர்களுக்கும் இந்த சோதனை செய்திருக்க வேண்டும். சசிகலாவோ அல்லது ஜெயலலிதாவோ நேரடியாக பணம் பெறவில்லை, இந்த அமைச்சர்கள் மூலமாகத்தான் பணத்தை பெற்றார்கள். இவர்கள்தான் தரகர்கள். அதுவும் 27 ஆண்டு காலமாக ஒரு குடும்பம் இவ்வளோ பெரிய அளவில் சொத்துக்களை சேர்த்திருக்கிறது. இன்னும் இங்கே மட்டுமில்லை, வெளிநாட்டிலே எவ்வளோ சொத்துக்கள் இருக்கிறது, இன்னும் தோண்ட தோண்ட வந்து கொண்டிருக்கிறது. இது இதற்கு முன்பு எப்பயோ இதை சோதனை நடத்தியிருக்க வேண்டும். ஆனாலும் இதையெல்லாம் அரசாங்கம் இந்த சொத்துக்களை அனைத்தையும் எடுத்து தமிழக மக்களுக்கு மீண்டும் இதை கொடுக்க வேண்டும். என மக்களுடைய சொத்துக்கள் இது. இது எங்களுடைய கோரிக்கையாக நான் வைத்திருக்கின்றோம். அதாவது சோதனை பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கண்டெய்னரை பிடிச்சாங்க திருப்பூர் பக்கத்தில். அது நிலைமை என்னாச்சுன்னு தெரியல. அதன் பிறகு தலைமை செயலாளர் ராம்மோகன் ராவ் அவரை ரேட் பண்ணாங்க. அந்த வழக்கு என்னாச்சுன்னு தெரியல. சேகர் ரெட்டி அவரை ரேட் பண்ணி அவ்வளோ பணத்தை பறிமுதல் செய்தாங்க. அதன் பிறகு என்னாச்சுன்னு தெரியல. ஆர்கே நகர் தேர்தல் நேரத்தில் 89 கோடி ரூபாய் மக்களுக்கு கொடுத்ததாக விஜயபாஸ்கர் மீது ஒரு புகார் வந்தது. அதன் பிறகு ரேட் பண்ண விஜயபாஸ்கர் ரேட் பண்ணாங்க. விஜயபாஸ்கர் குட்காவுக்கு சம்மந்தமான ரேட் பண்ணாங்க. எந்த முடிவும் தெரியல. இப்பயும் ரேட் பண்ணியிருக்கிறாங்க, என்ன நடக்கும் தெரியல. அவங்களுக்குள்ளே இருக்காது. இதில் வந்து அது என்ன, பிறகு என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு தெரியணும்ல. இது இந்த சோதனை வந்து யாராவது அச்சுறுத்தல் செய்வதற்காகவா அல்ல உண்மையாகவா, ஏன்னா அதோடய லாஜிக்கல் கன்க்ளூஷன் இன்னும் தெரியல. அதனால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஊழல் இங்கே நடந்துகிட்ருக்கு. இது எல்லாத்துக்கும் தெரியும். ஊழல் செய்கிறது ஒன்று, ஊழலை ஆதரிக்கிறதும் ஒன்று. ஊழலை ஆதரிக்கிறது ஊழல் செய்கிறதுக்கு சமம். ஆளுநர் அவர்கள் ராஜ்பவனில் எந்த அதிகாரி வேணால் அழைக்கலாம். ஆளுநர் அவர்களுக்கு ஏதாவது புகார் வந்தால் முதலமைச்சர் அவர்களையோ அல்லது தலைமை செயலாளர் அவர்களையோ ராஜ்பவன் அங்கே அழைத்து அந்த புகாரை பற்றி விசாரிக்கலாம், அல்லது வேறு எந்த அதிகாரியுடன் அழைக்கலாம். அந்த அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கிறது. ஆனால் ஆளுநர் அவர்களுக்கு அன்றாட நிர்வாகம் செய்யக்கூடாது, செய்வதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. புதுவையிலே அது வேறு விதம். அங்கே லெப்டினன்ட் கவர்னருக்கு கூடுதல் அதிகாரம் இருக்கிறது, அது யூனியன் பிரதேசம். ஆனால் இங்கே மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருக்கின்றார். அமைச்சரவையில் முடிவு செய்ததை ஆளுநர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது பரிந்துரை செய்ய வேண்டும், அவ்வளவுதான். ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஆய்வுகள் நடத்துவது ஜனநாயகத்திற்கு அழகல்ல. ஆளுநருக்கு அந்த அதிகாரமும் சட்டத்தில் கிடையாது, அந்த மரபும் கிடையாது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படி எந்த ஆளுநரும் நடந்து கொள்வது கிடையாது. ஆக இவர்களுக்கு ஏதாவது புகார் வந்தால், ஏதாவது செய்தி வேண்டுமென்றால், ஆலோசனைகள் செய்ய வேண்டுமென்றால் அதிகாரிகளையோ அல்லது முதலமைச்சர்களோ அமைச்சர்களையோ ராஜ்பவனுக்கு அழைத்து பேச வேண்டும். அந்த அதிகாரம்தான் அவருக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் ஆளுங்கட்சியில் இருந்த அமைச்சர்கள் அவருடைய
அடிமைகள் அப்படி தான் பேசுவாங்க. அவர் ஒரு தலைமை அடிமை ஒருத்தர் இருக்கிறாரு, மற்ற அடிமைகள்லாம் ஒரு 30 பேர் கூட இருக்கிறாங்க அடிமைகள், அவங்க அப்படி தான் பேசுவாங்க. அதனால் நாங்கள் அதாவது இன்னும் சொல்லப்போனால் 2015 பிப்ரவரி மாதம் 18 அன்று அன்றைய ஆளுநர் ரோசையா அவரிடம் 210 பக்கம் ஊழல் பட்டியலை கொடுத்தோம். 18 துறைகளை சார்ந்த ஊழல் பட்டியல். அதன் பிறகு அடுத்த மாதம் கடிதம் மூலமாக அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினோம், எந்த நடவடிக்கையும் இல்லை. நீதிமன்றம் சென்றோம், எந்த நடவடிக்கையும் இல்லை. அந்த பட்டியல் அப்படியே இருக்கிறது. கூடுதலாக மேலும் ஒரு பட்டியல் கொடுக்க இருக்கின்றோம். அது மட்டுமில்லை, இதற்கு முன்பு இருந்த ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அவரிடம் தமிழ்நாட்டில் அதிமுகவை சார்ந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய ஆதரவை திரும்ப பெற்ற ஒரு கடிதத்தை கொடுத்தார்கள். அதன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. இதாவது மிகப்பெரிய ஒரு செயல் அது. 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுடைய ஆதரவை திரும்ப பெறுகின்றோம் என்று கொடுத்திருக்கின்றார்கள். அதில் மீது நடவடிக்கை செய்யாத ஆளுநர்கள் இப்பொழுது அந்த கடிதத்திற்கு இந்த ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு தமிழ்நாட்டில் ஏற்றுக்கிறோம், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கிடையாது, நிர்வாகம் கிடையாது, ஊழல் எங்கே பார்த்தாலும் ஊழல், அத்துணை துறைகளிலும் ஊழல் இருக்கிறது. நம்முடைய உரிமைகளாக நம்ம இழந்துட்டு வரோம். இந்த ஒரு கையாலாகாத ஒரு முதலமைச்சர், அமைச்சரவை, அரசாங்கம் இங்கே இருக்கிறது, ஒரு பினாமி அரசாங்கம் இருக்கிறது. ஆனாலும் ஒரு நெறிமுறைகள்லாம் இருக்கிறது, அதை மீறக்கூடாது ஆளுநர் அவர். இல்லை, அது போக போக பார்க்க போகிறோம் ஆளுநர் எப்படி நடந்துக்க போகிறாருன்னு பார்த்துக்கிட்டு. அதான் தேவைப்பட்டால் இப்போது அது அவருடைய நடவடிக்கையை பார்த்து பொறுத்து தான் நமக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போகிறோம். அதாவது தேவைப்பட்டால் ஜனாதிபதியை சந்திக்கலாம், அத்துணை கட்சிகளும் சேர்ந்து ஜனாதிபதியை சந்திக்கலாம், அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் சந்திப்போம். மேலும் ஒரு அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி, அது எப்படின்னா எடுத்துக்கலாம். அதாவது இப்போ அடுத்தது ஜிஎஸ்டி எடுத்துக்கங்க. சமீபத்தில் ஜிஎஸ்டி வரியை ஒரு சில பொருட்களுக்கு குறைத்திருக்கின்றார்கள். ஆனால் அது போதுமானது கிடையாது. குறிப்பாக இங்கே கோவை பகுதியில் மோட்டார் பம்ப், கிரைண்டர், இது ஏழை மக்கள் நடுத்தர வர்க்கம் பயன்படுத்துகின்ற பொருட்கள். இதற்கு என்னை பொறுத்தவரை முழுமையாக வரிகள் ரத்து செய்ய வேண்டும், அல்லது குறைந்த அளவில் ஒரு 5 விழுக்காடு வரிகள் போடலாம். ஏன்னா இது வந்து இந்த கோவை பகுதியில் இது மிகப்பெரிய ஒரு தொழிலாக இருக்கிறது, இதை சார்ந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை சார்ந்த சில தொழில்கள் இப்போ பட்டாசு இருக்கிறது, அதில் கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க, ஆனால் அது போதுமானது கிடையாது. இப்படி தமிழ்நாட்டை சார்ந்த உற்பத்தி பொருட்கள் முழுமையிலும், அதாவது மிக குறைந்த அளவில் வரிகள் போட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. 2 மாதத்திற்கு முன்பு மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்களை சந்தித்து இதற்கெல்லாம் கிரைண்டர், பிறகு அப்புறம் மோட்டார் பம்புகள், அப்புறம் கடலை மிட்டாய், பட்டாசு, இதற்கெல்லாம் வரிகள் குறைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தேன். அதில் ஓரளவுக்கு குறைத்திருக்கின்றார்கள், வரவேற்கின்றோம். ஆனாலும் மேலும் குறைக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. அடுத்து
ஆறு மாதத்திற்கு முன்பு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்து தேசிய மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தார்கள். இந்த வழக்கை போட்டதே பாட்டாளிமன் கட்சி. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் 3321 மதுக்கடைகளை மூடினார்கள். ஆனால் அதன் பிறகு குறுக்கு வழியிலே சென்று 3000 மதுக்கடைகளை திறந்திருக்கின்றார்கள். அவங்க எங்கே வேணால் திறந்திருக்காங்க, அதாவது எந்த பகுதியும் கிடையாது. பெரும்பான்மையான மதுக்கடைகள் வந்து குடியிருப்பு பகுதிகளில் தான் திறந்திருக்கின்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு மோசம். அதன் பிறகு 10 நாட்களுக்கு முன்பு மீண்டும் ஒரு வழக்கை நாங்கள் தொடர்ந்தோம். அனுமதி இல்லாத, அதாவது இந்த மீண்டும் அது நெடுஞ்சாலைகளே, மாநில நெடுஞ்சாலைகளே திறந்திருக்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டு அரசுடைய வாதம் என்னென்னா, நாங்கள் எங்களுக்கு வந்து உச்சநீதிமன்றம் செஞ்சு நாங்கள் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கொஞ்சம் கேட்கணும்னு சொல்லி இங்கே போனாங்க. அங்கே உச்சநீதிமன்றம் சென்று தவறான கருத்துக்களை அங்கே சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் மேலும் நாங்கள் உச்சநீதிமன்றம் செல்ல இருக்கின்றோம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஜெயலலிதா உடைய கொள்கைப்படி ஆட்சி செய்கின்றோம் என்று சொல்கிற இந்த அரசாங்கம், ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற நேரத்தில் தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கை நாங்கள் கொண்டு வருவோம் என்று அறிவித்தார். அந்த அடிப்படையில் 500 மதுக்கடைகளை தேர்தலுக்கு பிறகு மூடினார். ஆனால் இந்த அரசாங்கம் ஜெயலலிதாவுடைய கொள்கைக்கு நேர் எதிராக மூடிய கடைகளை திறந்து கொண்டிருக்கின்றார்கள். மதுவை இன்னும் மேலும் மிக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தொடர்ச்சியாக பாட்டாளிமன் கட்சி மிகப்பெரிய போராட்டம் செய்யும். இந்த கடைகளை அத்தனையும் மூடுகின்ற வகையில் உறுதியாக மிகப்பெரிய அளவில் மக்களை திரட்டி, குறிப்பாக பெண்களை திரட்டி பெரிய அளவில் போராட்டம் செய்ய இருக்கின்றோம். அடுத்தது வர 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 அவரே சொல்லலை, சொல்லாமலே நீங்களே சொல்கிறீங்க. இதுதான் அவங்க மேலே, அவங்க யார் ஏதாவது சொல்லியிருக்காங்களே இது வரைக்கும் வரேன்னு சொல்லியிருக்காங்களே? சொல்லலை இல்லை, அவங்க முதல்ல வரேன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் பேசலாம். அவங்க சொல்லாமலே நீங்களே அவங்களுக்கு ஒத்து ஊதி ஊதி ஊதியே விட்டுட்ருக்கீங்க. நாங்கள் எவ்வளோ நாளாக சொல்லிகிட்ருக்கோம், அதெல்லாம் அது உங்களுக்கெல்லாம் படாது. நடிகர்கள் சொன்னால் தான் உங்களுக்கு வந்து எடுபடும். அரசியலில் யார் வேணால் வரலாம், நீங்கள் கூட வரலாம். சமீபத்தில் உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை, ஒரு பொதுநல வழக்கை நான் தொடர்ந்திருக்கின்றேன். இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆறுகளில் உள்ள மணலை எடுக்கக்கூடாது என்று ஒரு வழக்கு, ஒரு பிஏஎல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். இதற்கு முக்கிய காரணம், தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகள் முற்றிலும் அந்த மணலை கொள்ளடித்து விட்டார்கள். மழை காலத்தில் அந்த மணல் தான் அந்த நீரை தேக்கி வைக்கின்ற ஒரு பொருளாக இருந்தது. இப்போது அது இல்லாத ஒரு சூழலில் தேக்கி வைக்க முடியவில்லை. ஒன்று, இரண்டு, வேகமாக தண்ணீர் செல்வதால் அதற்கு மக்களுக்கு எந்த பயனும் இல்லாத சூழல் சீக்கிரமாக கடலில் கலக்கிறது. கேரளாவிலே மணல் எடுக்கின்ற தடை இருக்கிறது, கர்நாடகாவில் தடை இருக்கிறது. அதே போன்று தமிழ்நாட்டிலும் ஆற்று மணல் எடுக்க தடை வேண்டும் என எங்களுடைய கோரிக்கை.